நெக்ஸ்ட்டுப்பா எக்ஸசைஸ் 4.5 ஃபோர்த் ரோமன் ஓகேவா. இல்லை டூ சம்ஸ் இருக்குப்பா. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ப்ரூவ் தட் டான்வொஸ் ஆஃப் 2/11 ப்ளஸ் டான்வொஸ் ஆஃப் 7/24 இஸ் ஈக்குவல் டு டான்வொஸ் ஆஃப் 1/2 சொல்லி ப்ரூவ் பண்ணுங்கள். ப்ரூவ் பண்ணலாமா? டான்வொஸ் ஆஃப் டூ, லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோங்க. டான்வொஸ் ஆஃப் 2/11 ப்ளஸ் டான்வொஸ் ஆஃப் 7/24 என்ன பண்ணல் இருக்கு? டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு ப்ளஸ் டான்வொஸ் ஆஃப் ஒய் ஃபார்மல் இருக்கு. டான்வொஸ் ஆஃப் எக்ஸு ப்ளஸ் டான்வொஸ் ஆஃப் ஒய் ஃபார்ம் பண்ண டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிவைட் பை 1 - XY இந்த ஃபார்முலாவை தட்டில் யூஸ் பண்ணுறேன். அப்போ டேன் ஆஃப் எக்ஸுக்கு போகிறா 2/11 ப்ளஸ் ஒய்க்கு போகிறா 7/24 டிவைட் பை 1 - XY 1 - 2/11 இன்டு 7/24 ஓகே. டேன் ஆஃப் 2/11 ப்ளஸ் 7/24 இதை ஆட் பண்ணலாமா? 11க்கு 24 கழிச்சு பண்ண ரெண்டையும் மல்டிப்ளை ரெண்டுதான், 264 க்ராஸ் மல்டிப்ளை 2 × 24 = 48 ப்ளஸ் 7 × 11 = 77 டிவைட் பை 2 4 2 7 = 14 டிவைட் பை 11 × 24 = 264 ஓகே. நெக்ஸ்ட்டு 48 டிவைட் பை 77 அளவுப்பா 125 டிவைட் பை 264 இல்லை 264 கழிச்சு பார்த்தா 264 - 14 ஆன்சர் என்ன 250 அப்போ 250 டிவைட் பை 264 ஓகே. இது அப்படியே வந்து என்னது ரெசிப்ரோக்கல் மேலே போகும்போது என்னாயிரும் இன்ட்டு 264 மேலே வந்துடும் 250 கிலோ வந்துடுமா? அப்போ 264 264 என்னது கேன்சல் ஆயிருமா? அப்போ டேன் ஒன் ஆஃப் 125 டிவைட் பை 250 ஓகேவா? 125 250 கேன்சல் ஆனால் 1/2 இப்போ டேன் ஒன் ஆஃப் என்னது 1/2 அது லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படின்னா இதுதான் ரைட் ஹேண்ட் சைடு ஹென்ஸ் ஃப்ளோ ஓகேவா.